ഓ ശ്രീ ഗുരുഭ്യോ നമ അർഹിവോ നമസ്തേ ചിൽഡ്രൻ നമ്മൾ സെൻ്റെ വകുപ്പില മരുന്ന് ഔഷധം അപ്പടിങ്ക അത് സ്ലോകത്തെ പാത്തോം രോഗതത്വം പരാമർശ ഞാത്വ കാര്യം ജ്ഞാത്വ രോഗസ്ഥ കാരണം சமணோபாயம் ஆலோச்சிய குறியான் நிவாரணம் நோயோட தன்மை அறிந்து அந்நோய் வந்ததற்கான காரணம் அறிந்து அந்நோயை தீர்ப்பதற்கான வழிமொழிகளை ஆராய்ந்து அறிந்து பின் சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரோபகாரக நன்றி அறிதல் செய் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஸோ பரோபகாரம் சரீர தர்ம சாதனம் அப்படிங்கிறார் காளிதாசன் இதம் சரீரம் இந்த உடலானது மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒவ்வொரு உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ பார்த்தோன்னா இந்த உலகம் தோன்றிய விதமே அது மாதிரி மக்களுக்கு உள்ள நம்ம ஜீவராசிகளை படைப்பதற்காகவே இறைவன் என்ன பண்ணுறார் நம்ம படைக்கிறார் படைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் படைச்சிட்டு தான் என்ன பண்ணுறார் இறைவன் நம்ம மக்களை படைக்கிறார் அப்போ அனைத்து இந்த உலகத்தில் விட்ட படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே நமக்கு உதவியாக இருக்குது ஆனால் நம்ம சுயநலமாக இருக்கும் அதனால தான் இதில் சொல்லும்போது சொல்கிறார் பிரகதாரண்ய உபநேசத்தில் மூன்று குணங்கள் சொல்லும் பொழுது தானம் தமகா தயா அசுரர்களுக்கு தயை வேண்டும் அவங்க குரூர பாவம் சுபாவம் உடையவர்களாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு பிரம்மதேவரான உபதேசிக்கிறது கடைசியில் படிப்பு உபதேசிக்கிறது என்ன உனக்கு இறக்க குணம் வேண்டும் அப்படிங்கிறத கொடுக்குறார் அதே போல் தேவர்கள் தேவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன ஒரு குணம் தவறான குணம் அவங்கள்ட்ட இருக்குன்னா அவங்க என்னென்னா புலனடக்கம் கிடையாது சென்சார்கிட்ட கண்ட்ரோல் பண்ணுறதில்ல அவங்க முக்கியமாக என்னென்னா தேவலோகத்தில் இருக்கிறதுனால சென்சுவஸ் ப்ளஷர் அந்த புலன்களால் ஏற்படுகின்ற இன்பம் தான் உயர்ந்த இன்பம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அதிலேயே ஈடுபாடு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு தமஹா அது அவசியம் அப்படின்னு அவங்களுக்கு குறிப்பிடுறார் அதே போல மனிதர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்றார் நம்ம மனிதர்கள் எல்லாருமே சுயநலக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இல்லாதவர்கள் அப்ப மனிதர்களுக்கு அவங்க படிப்பு முடிச்சோன்ன அவருக்கு பிரஜாபதி அந்த பிரம்ம பிரம்மதேவரானவர் உபதேசம் பண்றார் உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்றார் திருப்பா தானம் தத்தம் அப்படிங்கிறார் ஸோ பிறருக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கு தனக்கு தனக்கு தனக்குன்னு நம்ம எல்லா பொருளையும் நமக்காக சேர்த்து வைத்துக் கொள்கிறோம் பிறருக்கு உதவி செய்தல்ங்கிற அந்த எண்ணம் நம்ம இல்லாமல் இருக்கோம் அப்போ பிறருக்கு உதவி செய்தல்ங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி அதுதான் உங்களுக்கான உபதேசம் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாராவது உதவி செய்தால் அந்த உதவியை கூட நம்ம மறந்துடுறோம் ஸோ ஒரு சிறு உதவி செய்தால் கூட அதை நாம் மறக்கக்கூடாது அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்கிறோமோ இல்லையோ அதை நினைத்து நாம் நம்மளுக்கு ஒரு சமயத்தில் உதவி செய்தான் அப்படிங்கிறத நினைத்து நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம வந்து மதிக்கணும் அந்த அவங்களுக்கு மரியாதை செய்யணும் ஸோ அது ரொம்ப அவசியம் அதை தான் இந்த திருக்குறளில் போகிறார் அதை பரோபகாரா அது நன்றி அறிதல் அப்படிங்கிற அந்த இதில் வந்திருக்கு இந்த இது இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் சமயரம் சாகியம் समये रचितं साख्यं स्वल्पं स्यात् परिमाणतः स्वल्पं स्यात् परिमाणतः समये रचितं साख्यम् स्वल्पं स्यात् परिमाणतः तदेव कालभेदेन तदेव कालभेदेन महत् स्यात् भुवनादपि महत्स्यात् भुवनादपि समये रचितं साह्यं स्वल्पं स्यात् परिमाणतः तदेव कालभेदेन मगत्स्यात् புவனாதபி கையில் புக்கு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கையில ஒரு பென்சில வச்சுக்கோங்க நான் எங்க கட் பண்றேன் எந்தெந்த இடத்துல பாஸ் வர்றேங்கிற அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் அப்போதான் உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை வீட்டில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் சமய ரச்சிதம் சாகியம் சாத் ததேவ கால भेदेन तदा ये वा काल भेदेन महत् स्यात् भुवनात् अपि महत् स्यात् भुवनात् अपि समये रचितं साह्यं स्वल्पं स्यात् परिमाणतः तदा ये तदा इव कालभेदेन तदा इव कालभेदेन मगत्स्यात् भुवनात् अपि मगत्स्यात् भुवनात् अपि भुवनात् अपि समये रचितं साह्यं स्वल्पं स्यात् परिमाणतः

சரியான நேரத்தில் செய்த உதவி செய்த நன்றி செய்த உதவி சமயே ரச்சிதம் சாக்கியம் சரியான நேரத்தில் செய்த நன்றியானது ஸ்வல்பம் சியாத் பரிமாணத்தக பரிமாணத்தகான அளவில் அளவில் சிறியதாக இருக்கலாம் ஸ்வல்பம்னா சிறிய அப்படி லிட்டில் ஸோ அப்போ அளவில் சிறியதாக இருந்தாலும் அப்ப சொல் பரிமாணத அளவுல வந்து அது சிறியதாக இருந்தாலும் என்ன மகத் இந்த உலகத்தை விட பெரியதாக மறிக்கப்படும் அதாவது நமக்கு இந்த இடத்துல ஒரு குண்டூசி இருந்தா நம்மளோட பிரச்சனை தீர்ந்துரும் ஒரு சிறிய பொருள் தான் சிறிய உதவி தான் இது இருந்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் தீர்ந்து போயிரும் அப்படியே இல்லைன்னா உயிரே போயிருங்கிற அளவுக்கு ஒரு இது இருக்குது ஒரு சாதாரண விஷயம்தான் அது கிடச்சிதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றணுன்னு சொல்லுவோம்ல சில இடங்களில் ஸோ அதுதான் ஸோ நம்ம ஒரு தவித்து கொண்டு இருக்கிறோம் அந்த தவித்து கொண்டு இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு கரெக்டான அட்ரஸை நம்மளுக்கு சொல்லிடுறாங்க அட்ரஸை தொலைச்சிடுறோம் அந்த இடத்த சொன்னோன்னா அதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு உடனே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் ஸோ அப்போ ஒரு அளவில் சிறியதாக இருந்தால் கூட அந்த உதவி இப்போ எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும் கையில் பேனா இல்லை அது திடீர்னு நம்ம பேனா ரிப்பேர் ஆகிடுது பக்கத்தில் இருக்க ஒரு பையன் வந்து டக்குனு அந்த பேனா வச்சு எழுது அப்படின்னு கொடுத்தா அது பேனா கொடுக்கறதுக்கு ஒரு சிறிய விஷயந்தான் ஆனால் அதனால் நம்ம அடைந்த பலன் என்ன நிறையா இருக்கும் அப்போ அதை தான் இங்கே சொல்கிறார் சமயே ரச்சிதம் சாக்கியம் சொல்பம் சாத் பரிமாணத்தேவ ததேவ காலபேதேன மகத் சாத் புவனத் தபி அப்போ சரியான நேரத்தில் செய்த நன்றியானது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட மிகப்பெரியதாக மதிக்கப்படும் அப்படிங்கிற ஸோ அப்போ எ ஃபேவர் கன்ஃபோர்ட் இன் த டைம் ஆஃப் நீட் தோ இட் பி ஸ்மால் இன் இட் செல்ஃப் இஸ் இன் வேல்யூ மச் லார்ஜர் தன் த வேர்ல்டு அ ஃபேவர் கன்ஃபோர்ட் இன் த டைம் ஆஃப் நீட் தோ இட் பி ஸ்மால் இன் இட் செல்ஃப் is இன் வேல்யூ மச் லார்ஜர் தன் த world. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதென்றாலும் உதவிய நேரத்தை என்ன அது இந்த பூமியை விட மிக பெருதாக கருதப்படும் பெரியதாகும் அப்போ உதவுகிறோம் என்ற நினைப்பு இல்லாமல் உதவுவதே ஆனந்தம் அப்போ இந்த வானத்தையும் பூமியையும் விட மிக பெரியது பிறர் நமக்கு செய்த துன்பத்தை விட நன்மை சிறிது செய்திருந்தாலும் அதை எண்ணி பார்ப்பதே நமக்கு நல்லது பெற்ற உதவியை மறப்பவர் உய்வு அடைய முடியாது அதனால தான் சொல்லும் போது சொல்றார் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு அப்படிங்கிறார் அப்ப உலகில் பலர் பத உதவிகளை செய்கிறார்கள் நாம் அதில் பல உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம் எல்லா உதவிகளும் பெரியது என்று சொல்ல முடியாது அப்ப அது போல சில உதவிகள் சிறிதாக இருந்தாலும் அது சிறிது ஆகாது ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு உதவி சிறியதாக இருந்தாலும் அந்த உதவி அந்த இடத்தில் இவ்வுலகை உலகை விட மிகப்பெரியது என்கிறார் வள்ளுவர் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான நேரம் ஒரு சிறிய உதவி தான் இப்போ பார்த்தனா அது ஒரு மருத்துவம் ஆஸ்பத்திரியில் இருக்கும் இப்போ இமீடியட்டாக நம்மளுக்கு பிளட்டு தேவை ரத்த தானம் தேவை ஒருத்தர் வந்து உடனே உருவற உதவுற அது சிறிய உதவி தான் செய்யப்பட்ட மருத்துவம் அடைய வாய்ப்பு இருக்குது அந்த உதவி இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம என்னாகும் நம்ம உயிர் விடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் தக்க நேரத்தில் அவர் செய்த உதவி அதை பார்க்குறதுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு ரத்த தானே கொடுத்தா ஒரு இரநூத்தம்பது எம்எல் தானே கொடுத்தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி அவன் செய்யலைன்னா நம்ம உயிர் பாதிச்சிருக்கும் அப்போ தக்க நேரத்தில் செய்யப்பட்ட அந்த உதவியானது என்ன இருந்தது நமக்கு அதை நினச்சி பார்க்கணும் அதுவே சிறப்பு அதுவே அறமும் கூட அப்ப மருத்துவத்திற்கு இரத்த தானம் செய்து உதவுகிறார் ஒருவர் மேலிருந்து பார்க்கையில் அது சிறிது சிறிய உதவியாகத்தான் இருக்கும் செய்யப்பட்ட மருத்துவம் தோல்வியடைய வாய்ப்பு இருக்கிறது அவர் செய்யலைனா அது கொடுக்கலன்னா ஆனால் தக்க நேரத்தில் செய்யப்பட்ட உதவியினை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி நினைத்து பார்க்கலைன்னா அது அறமே இல்லை ஸோ அப்ப காலத்தினார் செய்தனன்று சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது அப்ப என்ன பண்ணும் சரியான நேரத்தில் செய்த நன்றி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட மிக பெரியதாக மதிக்கப்படும் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கணும் இப்ப ஸ்லோகத்தை படிக்கிற எல்லாரும் திரும்ப சொல்லுங்க சம ஏரட்சி தம் சாஹியம் சம ஏ ரம் சாகியம் சியாத் பரிமாணதா स्वल्पं स्यात् परिमाणतः तदेव कालभेदेन तदेव कालभेदेन महत्स्यात् भुवनादपि महत्स्यात् भुवनादपि समये रचितं साख्यं समये रचितं साह्यम् स्वल्पं स्यात् परिमाणतः स्वल्पम् स्यात् परिमाणतः तदेव कालभेदेन तदेव कालभेदेन महत् स्यात् भुवनादपि महत् स्यात् भुवनादपि समये रचितं साह्यं ஸ்வல்பம் சாத் பரிமாண சமய ரச்சம் சாஹியம் சியாத் பரிமாண ததேவ காலபேதேன மகத் சாத் புவனா மகத் சாத் புவனா சரியான நேரத்தில் செய்த நன்றி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட பெரியதாக மதிக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் மற்றவற்றை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்